ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒருவர் மூலம் ஆபத்து வந்தால் அந்த நபரின் மீது பாசம் வைத்து நம்பி இருக்காதே, அவரால் உனக்கு கெடுதல் விளைவிக்கும் என்று சொன்னால் என் பிள்ளை நீ அதை கேட்டு சரி செய்து வரும் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வாய். என் குழந்தையே, இதே போல சூழ்நிலை உன் துணைக்கும் இப்போது வந்திருக்கிறது. அது என்னவென்று சொல்லத்தான் உன்னிடம் நான் வந்தேன். என் கண்மணியே, உன் துணை என்னை அறியாததால், அவருக்கு என் வார்த்தைகள் புரியாததால், இன்னும் தெரியாமல் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறாரின் செல்லமே. அவரை சுற்றியிருக்கும் நபர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று கூட தெரியாமல், அனைவரிடமும் இடைவெளி விட்டு பழகாமல், அவரின் தனிப்பட்ட விஷயத்தையும் அனைவரிடமும் சொல்லி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கூட அறியாமல் இப்போது பழகி வருகிறார். என் செல்லமே, அவரை சுற்றியும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவரும் இருக்கிறார்கள். ஆனால் அந்தந்த நேரத்தை பொறுத்தே கர்ம வினை நம்மிடம் கூட்டி வரும் நபர்களின் குணம் மாறிவிடும். நல்லவர்களாக இருந்தால் கூட கர்ம வினையின் காரணமாக அவர்கள் தீயவர்களாக மாறிவிடுவார்கள். நல்ல நேரம் நம்மிடம் இருந்தால் கெட்டவர்களாக வருபவர்கள் கூட நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே இருக்கும் கர்ம வினையின் காரணமாகத்தான் உன் துணை உன்னையும் பிரிந்து சோகத்திலும் கண்ணீர் விட்டு வாடிக்கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் ஒருவர் மீது அன்பு வைத்து அவரை நம்பிக்கையாக உடன் வைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இது அவருக்கு மிகவும் ஆபத்தில் முடியும். என் செல்லமே, அவர் என்னை அறியாததால், என் வார்த்தைகளை அவர் கேட்காததால் அவர்களுக்கு அது தெரியவில்லை. என் பிள்ளையே, எப்போதும் உன்னுடன் இருப்பவர்கள் எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னிடம் இருப்பதை பார்த்தும் உன் வாழ்க்கையை பார்த்தும் அவர்களுக்கு நல்ல எண்ணங்களே இருந்தாலும் எப்படியாவது ஒரு பொறாமை குணம் அவர்களுக்குள் வந்துவிடும். என் செல்லமே, அப்போது அந்த பொறாமை குணம் இல்லாத பொழுது நீ அவரிடத்தில் சொன்ன தனிப்பட்ட விஷயங்களை பொறாமை குணம் வந்த பிறகு அந்த தனிப்பட்ட விஷயத்தை அனைவரிடமும் அவர்கள் பகிர்ந்து உனக்கு ஆபத்தும் விளைவிக்க வைப்பார்கள். இதை அறியாமல் உன் துணை இப்போது அவருடன் அன்பாக பழகி வருகிறார். நான் இன்று உன் துணையை சந்திக்கப் போகிறேன். அவரிடத்தில் அவர் கண்களில் படும்படி என் வார்த்தையை நான் காண்பிக்கப் போகிறேன். என் செல்வமே, கர்ம வினை அவரை தடுக்காமல் இருந்தால் அவர் கண்களில் பட்டு என் வார்த்தையை கேட்டு அவர் தப்பித்தும் கொள்வார். இதை நான் இப்போது செய்ய போகிறேன். என் செல்லமே, அவரை காப்பாற்றுவதும் என் கடமைதானே. அப்போதுதானே உன் வாழ்க்கை சீராக அமையும். என் செல்லமே, இந்த வேளையில் நான் அதை செய்ய போகிறேன். என் தங்கமே, அது யார் சாயப்பா என்றுதானே நீ என்னிடம் கேட்கிறாய்? அந்த நபர் யார் என்று உனக்கு நான் காண்பிக்கிறேன். என் செல்லமே, உன் மனம் உணரும்படி நான் அதை செய்வேன். நீ ஒரு நாள் அந்த நபரை காண்பாய். அப்போது உன் மனதில் உனக்கே தெரிய வரும், சாயப்பா சொன்ன நபர் இவர்தான் என்று. உன் மனம் அவரை அறியும். என் செல்லமே, அதுவரை நீ பொறுமையாக இரு. நான் சென்று என் வார்த்தைகளால் உன் துணையின் செவியடைந்து அவர் மனதினில் பேசி அவரை எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்கச் செய்வேன். என் குழந்தைக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் அல்லவா? இப்போது உன் துணையை இதிலிருந்து நான் காப்பாற்றவும் செய்வேன். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. அதுவே உன் சாயப்பாவிற்கு போதும். என் செல்லமே, உன் சாயப்பா இருக்க பயமேன். என் தங்கமே, ஜெய் சாய்ராம். நன்றி.